இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். ஜீவமார்க்கம். போதகர் அவர்கள் 2017 ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் என்ற நிகழ்வில் இருந்து வேதாகமத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதாவது, வேதாகமம் சொல்வதற்கு நேராக உங்களை சரி செய்து கொள்வது. மனிதனின் பாரம்பரியங்களின்படியோ அல்லது நீங்கள் எதை விசுவாசிக்கின்றீர்களோ அதன்படியோ அல்ல, ஆனால் வேதாகமம் என்ன சொல்வது என்பதாகும். பாரம்பரியமாக கற்றுத்தரப்பட்டது, தேவ வசனத்தினால் திருத்தப்பட வேண்டும் என்று போதகர் புரிந்து கொண்டார்களாம். கடந்த வருடம் தேவனின் திட்டம் என்ற தலைப்பில் கர்த்தர் நாம் எல்லோருக்கும் உண்டான திட்டத்தை கற்றுத்தர போதகரை வழிநடத்தினார் என்றும், இந்த வருடம் நமக்கான தேவனின் இதயத்தை பற்றி போதகர் அவர்கள் கற்றுத்தந்தார்கள், அது மாறாது என்றும், நம்முடைய இதயமானதை வீழ்ச்சி அடைந்த இயல்பிற்கு நேராக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த போதனையில் இருந்து நாம் பார்த்தோம். மேலும் தேவன் சொல்வதற்கு நேராக நம்முடைய மனது புதுப்பிக்கப்பட வேண்டும், அதனால்தான் நாம் நம் மனதை புதிதாக்க வேண்டும். மேலும் இந்த காரணத்தினால்தான் நம்முடைய இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு நம்முடைய இருதயம் தெரியும், இருப்பினும் அவர் நம்மில் அன்பு கூறுகிறார். அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார், நமக்காக சிலுவைக்கு சென்றார். இது நாம் பாவிகளாக இருக்கும் போதே. இது எல்லா போலித்தனத்தையும் நம் இருதயத்தில் இருக்கும் மனப்பான்மைகள் ஆக்கினை தீர்ப்பதையோ அல்ல, குற்ற உணர்வையோ அல்லது என்னவாக இருந்தாலும் அது பெருமையின் ஒரு வடிவம்தான். நாம் எந்த பிரச்சனையை பார்த்தாலும் அது ஆதாமின் தேவனுக்கு கீழ்ப்படியாமையான தீர்மானத்திற்கு கொண்டு செல்லும். அது படைப்பையே உடைத்தது, ஆனால் அது இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் உடைக்கப்பட்ட உலகத்தில் பிறந்திருக்கிறோம், அதாவது சாத்தானின் ராஜ்யத்தின் துணை தொகுப்பாக அது தேவனின் ராஜ்யத்தின் துணை தொகுப்பாக இருக்கிறது. பின் நாம் மறுபடியும் பிறக்கப்பட்ட பின்பு நாம் பரவுகிறோம். அது ஒரு 5வது காலம் தாக்குதல் போல உள்ளிருந்து வருவது. அதனால் நமக்கு சாத்தான் என்ற சத்துரு இருக்கிறான். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நம்முடைய போராட்டம். இப்பொழுது நமக்கு எதிராக சாத்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதனோடு நம்முடைய பழைய சுயம், அதற்கு எதிராக நம்முடைய புதிய சுயம். அதனால்தான் நாம் தினமும் நம்முடைய கோடாரியை தீட்ட வேண்டும், மேலும் நம்முடைய மனதை புதிதாக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் போதகர் அவர்கள் முதலில் வந்திருந்த சமயத்தில் ஜெபக்கூட்டத்திற்கு செல்லும் போது தான் தேவனை சபிக்கிறவராக தூஷணம் செய்பவராக தன்னை கண்டு கொண்டாராம். எல்லாரும் தேவனை துதிக்க போதகர் மட்டும் தூஷணமாக தேவனை சபிக்கிறாராம். அவர்கள் ஏன் என்று யோசித்தார்களாம். அதை அவர் தன்னுடைய போதகரிடம் கூறினார்களாம். ஏன் தான் தேவனை சபிக்கிறார் என்று, மற்றவர்கள் ஏன் தேவனை துதிக்கிறார்கள் என்று தன்னுடைய போதகரிடம் கேட்டார்களாம். அப்பொழுது போதகரின் போதகர் போதகரிடம் இவ்வாறாக கூறினார்களாம். அதாவது, போதகர் அவர்கள் முஸ்லீமாக இருக்கும் போதே அல்லது தேவனுக்கு எதிராக இருக்கும் போதே தேவன் உங்களை நியாயந்தீர்க்கவில்லை, அவர் உங்களுடைய எதிரி அல்ல, அவர் உங்களை நிபந்தனையற்ற அன்பினால் நேசித்தார். ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறக்கப்பட்ட பின்னர் ஒரு சத்துரு இருக்கிறான், வலிமையான எதிரி இருக்கிறான். அவனுக்கு எப்படி நம்மை அசைக்க வேண்டும் என்பது தெரியும். நம்முடைய பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதும் அவனுக்கு தெரியும். அவனுக்கு எதை அழுத்த வேண்டும் என்பதும் தெரியும். மேலும் பரிசுத்த ஆவியானவர் அதை மேற்கொள்ள நமக்கு உதவுகிறார். நம்முடைய பலவீனத்தில் அவர் பலனுள்ளவராக இருக்கிறார். நாம் நம்முடைய இருதயம் திருக்குள்ளதாயும் மகா கேடுள்ளதாயும் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அது நாம் யார் என்பதல்ல. ஒரு பறவை நமக்கு மேலாக பறந்து செல்லலாம், ஆனால் நம்முடைய தலையில் கூடு கட்டுவதை தவிர்க்கலாம் அல்லவா? இதுதான் கர்த்தர் தேவனின் இதயத்தை பற்றி கற்றுக் கொடுக்க போதகர் அவர்களை வழிநடத்தியதாக போதகர் அவர்கள் கூறுகிறார்கள். இது அதன் இறுதி அமர்வாக இருக்கிறது. போதகர் அவர்கள் உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி என்ற வசனத்தோடு நிறைவு செய்யப் போவதாக கூறுகிறார். நம்மில் ஏராளமான திருக்குள்ளவைகள், விக்கெட்னஸ் இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். ஆனால் எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை.
தேவனுக்கு நம்முடைய இதயம் தெரியும். சில வேளைகளில் நமக்கு நம்முடைய இதயத்தை பற்றி தெரியாது. நாம் நல்லவர்கள் என்று எண்ணுகிறோம். மேலும் தேவன் நமக்கு உதாரணங்கள் மூலமாக அதை காண்பிக்க வேண்டும். போதகர் அவர்கள் 15 வருடத்திற்கு முன்பு டெஸ்ட் ஆஃப் பிரேஸ், துதியின் சோதனை என்பதிலே ஏராளமான சோதனைகள் இருக்கிறது. அது தேவனுக்கு தெரிய வேண்டும் என்பதினால் அல்ல. அவர் நம்முடைய இருதயம் திருக்குள்ளதாயும் மகா கேடுள்ளதாயும் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள, மேலும் நாம் அவரை சார்ந்து அவரை நம்ப வேண்டும். அவர் நம்மில் நற்கிரியையை தொடங்கினவர், அதை முடிவுக்கு கொண்டு வருவார். மேலும் எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லை. அதை பற்றி மேலும் பேச ரெபியை போதகர் அவர்கள் அழைக்கிறார்கள். எல்லாரும் பிலிப்பியர் 1:5 என்ற வசனம் நாம் எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? அதில் உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி என்பதாக இருக்கிறது. இது ஆங்கில வேதாகமத்தில் பீயிங் கான்ஃபிடென்ட் ஆஃப் திஸ் வெரி திங் தட் ஹீ ஹூ ஹாஸ் பிகன் அ குட் ஒர்க் இன் யூ வில் கம்ப்ளீட் இட் அன்டில் த டே ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்பதாக இருக்கிறது. இந்த நபர் தான் பிரசங்கம் செய்வதற்கு நம்பிக்கை தைரியம் வேண்டும் எனவும், தான் இங்கு வந்து நிற்கவும் போதகருக்கு அருகில் நிற்கவும் தனக்கு தைரியம் இருக்கிறதா என அவர் கேட்டுக்கொண்டார்களாம். மேலும் தான் கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன் என்று கூறலாம். மேலும் பயத்திற்கு நான் அடிமை இல்லை என்று பாடலாம். ஆனால் இது தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். இந்த முதற்படியான ஒன்றிற்கு விடை கண்டு கொள்ள, ஏனெனில் தான் தைரியமாக இருந்தால்தானே அவர் பிரசங்கம் செய்யும் போது மற்றவர்களை தைரியமாக நம்பிக்கையாக இருக்க செய்ய முடியும் என்று கூறுகிறார்கள். தான் கிதியோனை போல தேவனிடம், தேவனே நீர் தவறான நபரை தெரிந்து கொண்டீர்கள் என்றும், வேறு யாரையாவது தேர்ந்தெடும் தேவனே, என்னால் சரியாக ஆங்கிலம் கூட பேச முடியாது, வேறு நபரை தேர்ந்தெடும் என்று கூறினாராம். இப்படியாக தான் அந்த உரையாடல் சென்று கொண்டிருந்ததாம். போதகர் அவர்கள் தேவனோடு நேரம் செலவிடு என்று கூறும்போது இந்த நபரோ இப்படியாக செய்வாராம். இப்படியாக இருக்கும்போது இந்த நபர் தான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது தான் ஆலயத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வந்த பின்பு ஒரு ஸ்டூல் ஒன்று அவர் வீட்டில் இருந்ததாம். அதை அவர் பிரசங்க மேடையாக அமைத்து கொண்டு தனக்கு தெரிந்த ஒரே சங்கீதம் 23 பிரசங்கம் செய்வது போல நினைத்து கொள்வார்களாம். மேலும் அந்த வசனங்களை வாசித்து மக்கள் ஆராதனை செய்வது போல பாடுவது போல கற்பனை செய்து கொள்வார்களாம். இதை கர்த்தர் தனக்கு ஞாபகம் செய்ததாக கூறுகிறார். மேலும் தேவன் அவரிடம், இந்த ஆசை விருப்பம் உன்னுடைய இதயத்திலே தானாக வந்ததா? அதை நான் உன்னுடைய இருதயத்திலே வைத்துள்ளேன். இதை நான் வைத்துள்ளேன் என்றால் நீ என்ன பேச வேண்டும் என்பதை நான் உனக்கு கூறுவேன். அதனால் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு என்று தேவன் கூறினார்களாம். தேவன் உங்களின் இருதயத்திலே ஒரு ஆசையை, விருப்பத்தை வைத்திருந்தால் உங்களுக்கு அதற்கு எதிர் திசையில் செல்ல வேண்டும் என்று தோன்றினாலும் விசுவாசத்தினால் முன் செல்லுங்கள் என்று அவர் உங்களுக்கு ஊக்கமளிக்கிறார். ஏனெனில் நம்மில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை முடிவிற்கு கொண்டு வருவார். ஏனெனில் இது நம்முடைய திறமையோ திறன்களோ அல்ல, ஆனால் அவருடைய கிரியை. அடுத்ததாக நற்கிரியை. நம்மில் என்ன நற்கிரியையை அவர் செய்கிறார்? நாம் எல்லாருக்கும் அவருடைய திட்டங்கள் நன்மையானது என்பது தெரியும் அல்லவா? வேறு எதுவும் அவரின் திட்டத்தை போல நல்லதோ சிறந்ததோ இல்லை. ஆனால் தான் கேரளாவிற்கு செல்கிறேன் என்று தான் முடிவு செய்த பின்பு தான் சந்தோஷமாக மற்றவர்களிடம் கூற, வேறு யாரும் தனக்கு சந்தோஷப்படவில்லையாம். தான் ஒரு தவறு செய்வதாக கூறினார்களாம். ஏனெனில் தமிழ்நாடுவை விட கேரளா வளர்ந்து இருக்கிறது. சோஷியல் ஒர்க்கர், சமூக பணியாளர்கள் தமிழ்நாட்டில்தான் தேவை என்று கூற தான் தவறு செய்வதாக எண்ணினார்களாம். ஒருவேளை அவர் முதல் முறை தேவன் சொல்வதற்கு செவி சாய்க்கவில்லை, அதனால் இப்பொழுது அவர்களுடைய நேரம் இல்லை எனவும் நினைத்தார்களாம். இவ்வகை கேள்விகள் அவர்களுக்குள் இருந்ததாம். அவர்களுக்கு விசுவாசம் இருந்ததாம். ஆனால் அந்த விசுவாசத்தோடு பயமும், இவை அவர் ஜாக்கிரதையாக இல்லாததினால் அந்த விசுவாசத்தை எடுத்து சென்றதாம். இருந்தாலும் தேவன் தன்னுடைய இரக்கத்தினால் இங்கே கேரளாவிற்கு கொண்டு வந்தார் என கூறுகிறார். மக்கள் இவர்களிடம், கேரளாவில் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கும்போது, எனக்கு தெரியாது, நான் ஆலயத்திற்கு செல்கிறேன் என்று கூறினார்களாம். இங்கே இவர் வருவதற்கு முன்பு கல்யாண பேச்சை யார் எடுத்தாலும் எதிர் திசையிலே சென்று விடுவார்களாம். ஆனால் தேவன் கிருபையாய் தான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கற்பனைக்கும் அதிகமாக செய்தார் என்று கூறுகிறார்கள்.
அது அவரின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அதனால் நாம் தேவனை நம்பி முதற்படி எடுக்கும்போது அவர் தொடங்கிய நற்கிரியையை முடிவுக்கு கொண்டு வருவார். அடுத்ததாக, தேவனுடைய அன்பு மிகவும் நன்மையானது. அதை நாம் விவரிக்க முடியாது. ஏனெனில் யாராவது தேவனுடைய அன்பின் அனுபவத்தை கூறுங்கள் என்றால் நம்மால் சூழ்நிலையை விவரிக்க முடியும், ஆனால் உண்மையாகவே நாம் அனுபவித்ததை கூற முடியாது. அதுதான் தேவனின் அன்பு. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று கூறுகிறது. நாம் சிறு பிள்ளைகளிடம் அம்மாவை எவ்வளவு நேசிக்கிறாய், அப்பாவை எவ்வளவு நேசிக்கிறாய் என்று கூறினால் இவ்வளவு நேசிக்கிறேன் என்று கூறுவார்கள். எப்படி என்றால் ஒரு எண்ணை வைத்து கூற முடியாது. அதாவது உங்களை 10, 20, 30 நேசிக்கிறேன் என்று கூற முடியாது. அப்படிதான் தேவனும் உங்களை இவ்வளவாய் நேசிக்கிறார். அதனால் அவர் தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்தார். இதுவும் உண்மையாக இருக்க வேண்டும். ஏனெனில் தன்னை முன்பு பார்க்கும்போது அவர் அருவறுப்பு அடைந்தார்களாம். பிறரால் தள்ளப்பட்ட சூழ்நிலையில் தான் இருப்பதினால், தானே உருவாக்கி கொண்ட சூழ்நிலையினாலும், மேலும் தனக்கு கூறப்பட்ட காரியங்களினாலும், அதாவது உன் வாழ்க்கையில் எதுவும் நீ செய்ய போவதில்லை என்பதினால், இது பல முறை இவருக்கு கூறப்பட்டிருக்கிறதாம். உன்னுடைய தோளின் நிறத்தினால் நீ ஒரு அவமானம் என்றெல்லாம் கூற, இது எல்லாம் ஒன்றாக ஆக்கினை தீர்ப்பாக, குற்ற உணர்வாக, அவமானமாக சேர்ந்து மூட்டையாகிவிட்டதாம். இதனால் தேவன் தன்னை தொட வேண்டியதாக இருந்ததாம். இது எப்படி அவர் செய்தார் என்பது தனக்கு தெரியவில்லை என்று அவர் கூறுகிறார். ஆனால் அவர் வார்த்தையின் மூலம் செய்தார், தனக்கு ஊக்கம் அளித்தார் என்று கூறுகிறார். ஒரு நாள் ஆராதனை வேளையில் ஒரு பாடலை தான் பாடிக்கொண்டு இருக்கும்போது ஒரு வரியை தவறாக பாடிவிட்டார்களாம். அதனால் தான் மறுபடியும் இப்படி செய்கிறோம் என்று ஆக்கினை தீர்ப்பு செய்ய ஆரம்பித்தார்களாம். அந்த தருவாயில் அவர்கள் தேவன் தன்னை பார்த்து இது என்னுடைய மகள் என்று கூறுவது போல உணர்ந்தார்களாம். அவர்கள் தேவனிடம் தன்னை அடிக்க போகிறதாக, பயங்கரமாக கோபத்தில் வெளியே போ என்று சொல்வீர் என்றல்லவா நான் நினைத்தேன் என்றார்களாம். ஆனால் அவர் இது என்னுடைய மகள் என்று கூறினார்களாம். அப்பொழுது தான் தனக்கு புரிந்ததாம், தேவன் தன்னை தான் நேசிக்க முடியாத நிலையில் இருக்கும் போதே அவர் நேசித்தார் என்பதை உணர்ந்தார்களாம். தான் தேவனிடம் இருந்து அடிவாங்க போவதாக எண்ணும் வேளையில் தன்னை அவர் அரவணைத்ததாக கூறுகிறார். இது அருமை அல்லவா? இன்று நீங்கள் என்ன காரியம் செய்திருந்தாலும், எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் எரியப்பட்டாலும், தேவன் உங்களை நேசிக்கிறார் என்று அவர் உங்களுக்கு ஊக்கமளிக்கிறார். இது தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் நற்கிரியை. தான் சென்னைக்கு பயணம் செய்யும் போது ராத்திரி 11:12 அளவில் பேருந்தில் உள்ள நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் வண்டியை நிறுத்தி தூங்குறவர்களை எழுப்பி வெளியே போய் ரெஃப்ரெஷ், இளைப்பாறி விட்டு வாருங்கள் என்று கூறுவது வழக்கமாம். அது அவர்களுக்கு எரிச்சலாக இருந்ததாம். ஏனெனில் தான் அப்பொழுதுதான் தூங்க ஆரம்பித்தார்களாம். தான் தூங்க வேண்டும் என்று நினைத்தார்களாம். அதுபோல தான் சில வேளைகளில் தேவன், இது உன்னுடைய ஓய்விற்கான நேரம், இப்பொழுது வசனம் வாசிக்க வேண்டும், அதை செய்தாய் அது தவறு என்று கூறும்போது, இலக்கு அங்கே இருக்கிறது, இப்பொழுது நிறுத்த வேண்டாம், ஆம் நான் தவறு செய்தேன், ஆனால் நாம் தொடர்ந்து செல்வோம் என்று நாம் கூறலாம். ஆனால் அங்கு ரிஃப்ரெஷ் இளைப்பாராவிட்டால் அதன் பிறகு வேறு நிறுத்தம் கிடையாது. இது அங்கு இருக்கும் மக்களுக்கு தெரியும். அதனால்தான் இப்பொழுது ரிஃப்ரெஷ் இளைப்பாற கூறுகிறார்கள். அதே போல தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது அவருக்கு நம்மை கொண்டு என்ன முடிவு வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். அதனால் நாம் எல்லோரும் ஒர்க் இன் ப்ராக்ரெஸ், வேலை நடந்து கொண்டிருக்கும் நபர்கள். அதனால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மேலும் தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். ஒர்க் இன் ப்ராக்ரெஸ், வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்றும் பலகையை ரோட்டில், பிரிட்ஜில் பார்த்திருப்போம். ஆனால் அந்த வேலை முடியும் வரை அதை பயன்படுத்த முடியாது. ஆனால் நம்மில் ஒர்க் இன் ப்ராக்ரெஸ், வேலை நடந்து கொண்டிருக்கிறது என்ற பலகை இருந்தாலும் தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். இது நற்செய்தி. நாம் கலிகூற வேண்டும், நம்மிலே நற்கிரியையை தொடங்கிய தேவன் அதை முடிவுக்கு கொண்டு வருவார். மீண்டுமாக போதகர் அவர்கள் தொடங்குகிறார்கள். கான்ஃபிடென்ஸ் என்பது நம்பிக்கை. நீங்கள் தேவனை நம்புவீர்கள் என்றால் அது போட்டியில், மற்றவர்களோடு போட்டியிடுவதில் இருந்து உங்களை விடுதலை செய்கிறது. ஏனெனில் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட நற்கிரியையை அவர் முடிவுக்கு கொண்டு வருவார். மற்றவர்களுக்கு செய்ததற்கு அல்ல,
நெடுங்காலமாக போதகரிடம் கர்த்தர் தான் பிரசங்கம் செய்யும் செய்தியை குறித்து பேசினார்களாம். போதகர் அவர்கள் தான் பிரசங்கிக்க தொடங்கியதில் இருந்து ஒரே செய்தியை தான் பிரசங்கம் செய்கிறார்கள். ஆனால் சிலர் அதை ஆக்கினை தீர்ப்பின் செய்தி என புரிந்து கொண்டார்கள். மேலும் தன்னை ஆக்கினை தீர்ப்பின் அப்போஸ்தலர் என்று கூறுவார்களாம். தேவனுடைய அன்பை ருசித்த பின்பு அதே செய்திதான். ஆனால் போதகர் இப்பொழுது அன்பின் அப்போஸ்தலர். மாறியது என்ன? செய்தி அல்ல, தேவன் அல்ல, அவர்களின் இருதயம் என போதகர் அவர்கள் கூறுகிறார்கள். சர்க்கரை பூசப்பட்டது போல உள்ள கவர்ச்சியான சுவிசேஷம் இருக்கிறது. இயேசுவிடம் வந்தால் எல்லாம் நலமாகும் என்பது. நீங்கள் சத்தியம் எது என்று பகுத்தறிய வேண்டும். இயேசுவிடம் வாருங்கள் என்று சொல்லும் சுவிசேஷர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. போதகர் மற்றும் ஆசிரியர்கள் அல்லது கற்பிப்பவர்களுக்கு வசனத்தை கற்றுத்தரும் ஒரு பங்கு இருக்கிறது. இதை பற்றி கர்த்தர் போதகரிடம் பேசினார்களாம். தான் இப்படி கற்றுக் கொடுக்கிறார் என்று போதகர் தேவனிடம் கேட்டாராம். ஏனெனில் மற்றவர்களுக்கும் தனக்கும் கிடைத்த வெளிப்பாடு கிடைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் தான் தவறானதை போதிக்கிறாரா? இதுதான் அவர் போதகரிடம் கூறினார்களாம். அதாவது தேவ வசனத்தை பற்றி இரு. மற்ற பிரசங்கியார்கள் பிரசங்கிக்கவில்லை என்பதல்ல. உதாரணமாக 10 வருடங்களுக்கு முன்பு 2012 18ஆம் தேதி மதிய உணவு சாப்பிட்டீர்கள் அல்லவா? அது என்ன என்பது நினைவில் இருக்கிறதா? இருப்பினும் அது உங்களை தாங்கி இங்கே கொண்டு வந்திருக்கிறது. உங்களை தாங்குகிறதற்கான வார்த்தை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் தனக்கு கற்றுத்தந்த காரியங்கள் இருக்கிறது. அதை போதகர் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் அது ஆக்கினை தீர்ப்பாக எடுத்து கொள்கிறார்கள். வேதாகமம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று கூறுகிறது. ருசித்து பார்ப்பது தற்காலிகமானது. கர்த்தர் நல்லவர் என்பதை அவரின் பிரசன்னத்தில் ருசிக்க முடியும். அது ஆலயமாக இருக்கலாம் அல்லது எந்த இடமுமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆலயத்திலிருந்து வாழ்க்கையின் உண்மைக்கு செல்லும் போது ஆலயத்தினால் தேவ வசனத்தினால் உங்களில் ஒரு மாற்றம் இருக்கிறதா? இல்லை என்றால் உங்களை நீங்கள் ஏமாற்றுகின்றீர்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றீர்கள், ஆனால் அப்படியல்ல. வேதாகமத்தில் வாசிக்கும் போது அவர் சமூகத்தில் நித்தியமாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று கூறுகிறது. அது உண்மை இல்லை என்றால் நீங்கள் உங்களை ஏமாற்றுகின்றீர்கள். சிலர் இதற்கு உதவும்படி உணர்ச்சி பூர்வமாக சுவிசேஷம் அறிவிக்கின்றார்கள், உங்களை நன்றாக உணர செய்வது போல. போதகரால் பிரசங்கம் செய்ய முடியும் என்று கூறுகிறார். அது உங்கள் உணர்ச்சியை மட்டும்தான் பாதிக்கும். அது உங்களை மாற்றாது என கூறுகிறார். ஆனால் வசனம் நம்மை மாற்றுகிறது, நம்மை முன்னேறி செல்ல செய்கிறது, நம்மை கண்டிக்கிறது, திருத்துகிறது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிற்சிக்கிறது போல கர்த்தரும் நம்மை திருத்துகிறார். வசனத்தை பற்றி இரு என்று போதகரிடம் தேவன் கூறினார். அப்பொழுது நம்மிலே நற்கிரியை தொடங்கியவர் அதை முடிவுக்கு கொண்டு வருவார். இதை மனதில் கொண்டு போதகர் அவர்கள் இந்த போதனையை முடிவு செய்ய போவதாக கூறுகிறார். சங்கீதம் 16:11 செல்வோம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவன் எனக்கு வாழ்க்கையின் பாதையை, ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துவார். தேவனுடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் தேவனுடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த பேரின்பம் என்றால் என்ன? மனிதர்களாகிய நாம் தேவனின் சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பேரின்பம் கொள்ள உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். பேரின்பம் தவறல்ல. பணத்தைப் போல பணம் தவறல்ல, பண ஆசை தவறானது. பேரின்பத்தை எங்கு கண்டுகொள்வீர்கள்? தேவனின் வலது பாரிசத்தில். அந்த நம்முடைய நித்திய பேரின்பம் போலியான வஞ்சனையான உலக தரும் இன்பம் நம்மை திருப்தி செய்வதை விட அது நம்மை திருப்தியாக்கும். உம்முடைய வலது வாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவருடைய வலது வாரசத்தில் பேரின்பம் இருக்கிறது. அவர் நம்மை உண்டாக்கினார். நம்மை எது திருப்திப்படுத்தும் என்பது அவருக்கு தெரியும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் இது இருதயத்தின் வேண்டுதல்களை தருவார் அல்லவா? நிறைய மக்கள் இன்பம் என்பதை பாவமென எண்ணுகிறார்கள். அதனால் அவர்கள் கடினமானவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சிரிப்பது இல்லை. இது தவறு. உணர்ச்சிகள் தேவனால் தரப்பட்டது. ஆனால் உணர்ச்சிகள் நம்முடைய தேவனாக இருக்கக்கூடாது.
உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இங்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. பவுல் தீமோத்தேயுவிற்கு கடைசி நாட்களில் நடக்கப்போகும் வஞ்சனைகள், விசுவாசிகளுக்கு மத்தியில் உள்ள துரோகங்கள் பற்றி எச்சரித்து எழுதும் போது இவ்வாறு எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 3:4. துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும். இதில் சுகபோக பிரியர் என்பதற்கு ஆங்கில வேதாகமத்தில் லவ்வர்ஸ் ஆஃப் பிளஷர்ஸ் என்று இருக்கிறது. சுகபோகம் என்பது மனித போலி இன்பமாகும். கடைசி நாட்களில் மனிதர்கள் சுகபோக பிரியர்களாக இருப்பார்கள். போதகர் அவர்கள் முந்தைய நாளில் கேட்ட ஒரு போதனையில் இதை பற்றி லேசாக குறிப்பிடப்பட்டதாம். அதாவது தீம் பார்க்கை பற்றி பேசியதாம். தீம் பார்க்கிற்கு செல்வதனால் எந்த தவறும் இல்லை, ஆனால் அவை இன்பமயம். இன்பத்தை கண்டு கொள்ள அங்கு செல்கின்றீர்கள். அது ஓய்வு, இளைப்பாறுதல் என்று கூறுகின்றீர்கள். ஒருவேளை அது வேலை உழைப்பிலிருந்து டாயிலிலிருந்து விடுதலை தரலாம். அது சாபத்தின் பகுதி அல்லவா? நீங்கள் சாபத்தில் இருப்பீர்கள் என்றால் அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஏனெனில் நாம் கிறிஸ்துவை தரித்திருக்க வேண்டும் அல்லவா? ஒட்டுமொத்த உலகமும் உங்களுடைய சுகபோக இன்பத்திற்கு வழி வழங்குகிறது. பாவம் இன்பமானது. பாவம் வேதனை தரக்கூடியதாக இருந்தால் மக்கள் அதை செய்வார்களா? போதகர் தான் ஏன் சாக்லேட் சாப்பிடுவார் என்று கேட்கிறார். ஏனெனில் அது ருசியாக இருப்பதினால். ஒருவேளை கசப்பாக இருக்குமானால் அதை சாப்பிட மாட்டார்கள். இங்கே சுகபோக பிரியர் என்று கூறுகிறது. நீங்கள் சுகபோக பிரியரா? இல்லை, நீங்கள் தேவ பிரியரா என்று போதகர் கேட்கிறார்கள். ஏனெனில் பவுல் திமோத்தேயுவை இது நடக்கும் என எச்சரிக்கிறார். ஏனெனில் இதுதான் உலகத்தின் இயல்பு. இயேசு இதை பற்றி பேசுகிறார். போதகர் தன்னுடைய செய்தியை ஏற்கனவே கூறினது போல, தேவனிடம் தான் மக்கள் சொல்வது போல, தான் நினைப்பது போலவோ ஆக்கினை தீர்ப்பின் ஊழியரா? இல்லை, உம்முடைய வசனத்தின்படி சரியாக மக்களை திருத்துகிறாரா என்று கேட்டாராம். அதற்கு மத்தேயு 7 செல் என்றாராம். மத்தேயு 7:15-20. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். தேவன் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறுகிறார். பின்பு அதை எப்படி பகுத்தறிய வேண்டும் என்பதை இயேசு கூறுகிறார். வசனம் 16. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? இதை பற்றி போதகர் எண்ணினார்களாம். ஏனெனில் தன்னுடைய உடல் ரீதியாக தனக்கு சுகம் வேண்டும். அப்படி என்றால் அது ஒரு கனியா என்று தன்னை தானே கேட்டாராம். இந்த போதகர் சுகத்தை பற்றி பேசுகிறார். இருப்பினும் தனக்கு சுகம் வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் தான் நய வஞ்சகரா, வெளிவேஷம் போடுகிறவரா என்று கேட்டாராம். இதை தேவனிடம் கொண்டு சென்றாராம். தேவன் வசனத்திற்கு பின் வசனம் காண்பித்தாராம். ஜெபம் செய்த பின்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அவர் போதகரிடம் விசுவாசிக்கின்றாயா என்று கேட்டாராம். அதற்கு போதகர் ஆம் என்று பதில் கூறினாராம். அப்படி என்றால் சுகம் வரும், அது வெளிப்பட வேண்டும், அவ்வளவுதான். இரண்டாவதாக, உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா, உனக்கு பலனான சந்தோஷம் இருக்கிறதா என்று தேவன் கேட்க அதற்கும் ஆம் என்றாராம். தான் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டிற்கு செல்லும் போது எல்லாரும் சோகமாக இருக்கிறார்கள். ஆனால் போதகர் தான் சந்தோஷமாக செல்வதாகவும் அதை சாட்சியாகவும் கூறியிருக்கிறார்கள் என்று கூறுகிறார். சில வேளைகளில் போதகர் அவர்கள் 6 மணி நேரம் காத்திருக்க வேண்டுமாம் மருத்துவரை சந்திக்க. மருத்துவரை சந்திக்கும் போது நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் என்று போதகர் மருத்துவரிடம் கேட்பாராம். ஏனெனில் அந்த 6 மணி நேரத்தில் அவர் பல அறுவை சிகிச்சைகள் செய்திருப்பார். நோயாளிகளை சந்தித்திருக்க வேண்டும். போதகரை விட மருத்துவர் சோர்வாக, டயர்டாக இருப்பார். ஏனெனில் போதகர் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு சேரில் 6 மணி நேரம் இருப்பது மாத்திரம்தான். ஒரு மரத்தின் கனியை கொண்டு நாம் அறிவோம் அல்லவா? அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அல்லவா? ராஜ்யத்திற்கு போதகர் அவர்கள் ஆத்துமாக்களை கொண்டு வருகிறாரா? அது ஒரு கனி. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நிக் என்ற ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் கையும் காலும் இல்லாமல் பிறக்கப்பட்டார். ஆனால் அவர் மக்களை ஊக்கப்படுத்துகிறார். தேவன் உங்களை தண்டிப்பதற்காக இல்லை, அவர் வியாதிகளை கொண்டு வரவில்லை.
தனக்கு ஏற்பட்ட ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் என்பது ஒரு தவறு எனவும், தான் என்ன செய்தார் என்று போதகருக்கு தெரியும் என்றும், ஒருவேளை போதகருக்கு அப்பொழுது விசுவாசம் இல்லை என்பதாக இருக்கலாம், ஆனால் அது தவறு. நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம் அல்லவா? நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் உங்களை ஏனோக்கே போல மேலே எடுத்து கொள்வார். நாம் பரிபூர்ணப்படுத்தப்படுகிறோம். உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? கர்த்தரில். அவர் நமக்காக எல்லாவற்றையும் பரிபூரணப்படுத்துகிறார். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நீங்கள் எங்கே நாட்டப்பட்டிருக்கின்றீர்கள் என்பது தெரிய வேண்டும். மேலும் எப்படிப்பட்ட மரம் நீங்கள் என்பதும் தெரிய வேண்டும். நாம் எல்லாரும் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், வேலை நடந்து கொண்டிருக்கும் நபர்கள். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. அப்படியென்றால் தன்னில் எந்த கெட்ட காரியங்கள் இல்லை என்பது அல்ல, ஆனால் அது பரிபூரணமாக்கப்படுகிறது. தேவன் அதை பார்த்து கொள்கிறார். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நீங்கள் ஆக்கினை தீர்ப்பின் கீழ் இருப்பீர்கள் என்றால் இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் குற்ற உணர்வு உள்ளவராக இருப்பீர் என்றால் நீங்கள் கெட்டவர் என்று எண்ணுவீர்கள். நீங்கள் கெட்டவை அல்ல, நல்லவை. உங்களில் கெட்டவைகள் இருக்கிறது. ரோமர் 6 வாசியுங்கள். பவுல், தான் செய்ய விரும்பாததையே செய்கிறேன், நான் செய்ய விரும்புகிறதை நான் செய்யவில்லை என கூறுகிறார். நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரணத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? கிறிஸ்து என்னை ரட்சிப்பார் என்று கூறுகிறார். ரோமர் 8:1 என்ன கூறுகிறது? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாம் கீழே விழுவோம், ஆனால் நாம் மறுபடியும் எழுவோம். இது கர்த்தரால். ஏன் உங்களை ஆக்கினை தீர்க்கின்றீர்கள்? வசனம் 19, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இது உங்களை குறிப்பிடவில்லை, ஆனால் தேவனை விட்டு தூர ஓடாதீர்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் வருவதில்லை ஆக்கினை தீர்ப்பினால், அல்லது தேவன் அவர்களுக்கு பலசருக்கு கடை போல. அவர்களுக்கு தேவைக்கு தான் அவர்கள் தேவனிடம் வருகிறார்கள், ஆனால் தேவன் அவர்களை ஆக்கினை தீர்க்கவில்லை. நீங்கள் நல்ல கனி கொடுப்பீர்கள். வசனம் 20, ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். உங்களை நீங்கள் கண்ணாடியில் பார்த்து நீ நல்ல கனி தருவாய் என்று கூறுங்கள். அந்த அளவிற்கு தைரியமாக நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். உங்களுடைய பலத்தின் மீது அல்ல, ஆனால் கர்த்தரின் மேல். அவர் நீங்கள் நல்ல கனி கொடுப்பீர்கள் என்பதை உறுதி செய்வார். இதை கூற முடியவில்லை என்றால் நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உள்ளீர்கள். அதை நிறுத்துங்கள், ஏனெனில் நீங்கள் நல்ல கனி கொடுக்க மாட்டீர்கள் என்பதும் அவர் நல்ல கனி தருவார் என்பதும் உங்களுக்கும் தெரியும் அல்லவா? உங்களில் தொடங்கின நற்கிரியையை அவர் முடிவுக்கு கொண்டு வருவார். ஆனால் நீங்கள் ஆக்கினை தீர்ப்பின் கீழ் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பிசாசின் பொய்களை நம்புவீர்கள். அது நீங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. நீங்கள் வஞ்சிக்கப்பட்ட பிறகு அது நீங்கள் வஞ்சிக்கப்படுவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. நீங்கள் வஞ்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் வஞ்சிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து விடுவீர்கள், மேலும் தேவனாலும் வஞ்சிக்கப்படுவீர்கள், ஏனெனில் அவர்தான் அந்த வஞ்சனையை அனுப்புகிறார். 2 தசலோனிக்கேயர் 2:9-12 செல்வோம். அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். இது கெட்டு போகிறவர்களுக்குள்ளே, அழிந்து போகிறவர்களுக்குள்ளே நடக்கும். நீங்கள் அழிந்து கெட்டு போகிறவர்களா? இல்லை, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நான் இல்லை. நான் இயேசுவின் இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று கூறுங்கள். இயேசுவின் இரத்தம் வல்லமையானதா? அப்படி என்றால் அது உங்களை தேவ அன்பில் இருந்து பிரிக்க அப்படியென்றால் எது உங்களை தேவ அன்பில் இருந்து பிரிக்கக்கூடும்? உங்களை ஆக்கினை தீர்ப்பு செய்வதை நிறுத்துங்கள். உங்களின் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா? இதை பற்றி உறுதியாய் இருங்கள். இதுதான் ஆசீர்வாதமான உறுதி. விசுவாசத்தினால் அதனால்
தான் கிருபை தகுதியற்ற இரக்கம் என இருக்கிறது. ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். யார் சத்தியம்? இயேசு. இயேசுவை பற்றிய சத்தியத்தின் மேலுள்ள அன்பு உங்களில் இருக்க வேண்டும். அது உங்களை விசுவாசத்தின் படி முன்னேறி செல்ல தூண்டும். ஏனெனில் அன்பு சகலத்தையும் ஆளுகிறது. ஏனெனில் தேவன் தான் அன்பு அல்லவா? அந்த அன்பின் மூலம் நீங்கள் செய்யுங்கள், ஒரு வேளையாக செய்யாதீர்கள். அன்பின் மூலம் ரட்சிக்கப்படுவார்கள். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் ஆக்கினை தீர்க்க வரவில்லை அல்லவா, ஆனால் நியாயம் தீர்க்க வருகிறார். 11:12 ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அவர்களுக்கு தேவன் வஞ்சகத்தை அனுப்புகிறார், உங்களுக்கு அல்ல. தேவன் அனுப்புவார் என்றால் அதை உங்களால் சண்டை போட எதிர்க்க முடியுமா? ஆனால் அது நீங்கள் அல்ல. அதனால்தான் வேதாகமத்தில் உங்களை கொள்வதினால் தேவனுக்கு உதவி செய்வதாக எண்ணுவார்கள். அதனால்தான் இது வஞ்சனை. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு இது நான் அல்ல என்று கூறுங்கள். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இதன்பின் இருப்பது சாத்தான். 16:20 செல்வோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். அப்படியென்றால் சமாதானம் சாத்தானை நசுக்கிறது. உங்களுடைய சிந்தையும் மனதையும் எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தினால் காத்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:4-7 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அந்த சமாதானத்தின் முக்கியத்துவம் தெரிகிறதா உங்களுக்குள்? இதயத்தில் அந்த சமாதானம் இருக்கிறதா? இல்லை என்றால் சாத்தான் அங்கு வேலை செய்கிறான் என்று அர்த்தம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். கர்த்தரை நம்புங்கள். உங்கள் குடும்பத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு இதில் எந்த ஆக்கினை தீர்ப்பும் இருக்கக்கூடாது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். சமாதானத்தின் தேவன் அல்லவா? அதனால்தான் சமாதானம் முக்கியம். அந்த சமாதானம் உங்களிடம் இல்லாத நொடியில் அதை பற்றி ஏதாவது செய்ய வேண்டும். சில நாட்களுக்கு முன்பாக போதகர் சமாதானமற்றது போல அவர்கள் இருந்தாராம். அப்பொழுது கர்த்தர் என்ன என்ன காரியங்கள் என்பதை காண்பித்தார்களாம். அதில் ஒன்று தான் சாப்பிட்ட உணவு கூட என போதகர் அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களுக்கு தெரிந்திருந்தும் நிறைய இனிப்புகளை சாப்பிட்டார்களாம். கர்த்தர் சாப்பிட வேண்டாம் என்று கூறினார்களாம். பின் இந்த நிகழ்விற்கு பிறகு இதற்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று சேர்ந்து பெரிதானதாம். பின் அது மற்றொன்றுடன் சேர்ந்து பெரிதானதாம். இறுதியில் அவர் சமாதானத்தை இழந்தாராம். போதகர் கர்த்தரிடம் மன்னிப்பு கேட்டாராம். நான் சாக்லேட் சாப்பிட்டாராம். அதில் இருந்து ஆரம்பித்ததாம். அதில் இருந்து இது ஆரம்பித்ததாம். இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஏனெனில் அவர் முடிவுக்கு கொண்டு வருவார். அவர் சாத்தானை உங்கள் காலடியிலே சீக்கிரமாய் நசுக்குவதை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் உங்கள் காலடியில் அதை செய்வார். ஒரு நபர் நாம் ஜெபிக்கும் போது மழை எதை குறிக்கிறது என கேட்டாராம். அதற்கு போதகர் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் அல்லவா, ஆனால் தேவன் மழையை தருகிறார். ஆனால் நீங்கள் எதையாவது விதைக்க வேண்டும் அல்லவா? இல்லை என்றால் மழை வீணாக சென்றுவிடும் அல்லவா? அறுவடை ஆயத்தப்பட வேண்டும். விசுவாசத்தின் மூலம் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அன்பு உங்களை ஆயத்தப்பட தூண்டும். அன்பு நம்பிக்கை தரும். விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதி. சமாதானத்தின் தேவன், தேவ சமாதானம் உங்களை காக்கும். தேவன் தான் நம்மை பின்னாலே காக்கிறவர். அப்படி என்றால் சாத்தானால் பதுங்கியிருந்து தாக்க முடியாது. 16:1 செல்வோம் என்றால் தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். காப்பாற்றும் என்ற வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்திலே ப்ரிசர்வ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
அப்படியென்றால் கெட்டு போகாமல் என்னை பாதுகாத்து கொள்ளும் என பொருள்படும். அதன் இறுதியில் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு என்பதை வாசித்தோம் அல்லவா? பிரிசர்வ், கெட்டு போகாமல் பாதுகாப்பது என்பது நீங்கள் கர்த்தர் உங்களை கெட்டு போகாமல் காப்பாற்றுவார், காப்பவர் என்று நம்புவது அல்லவா? அப்படியென்றால் தேவன் பாதுகாக்கவில்லை என்றால் நீங்கள் கெட்டு போய் விடுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஏனெனில் உம்மை நம்பியிருக்கிறேன். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம். நிறைய மக்கள் பிசாசின் மீது பழி சுமக்கின்றார்கள், ஆனால் சாத்தானால் பதுங்கியிருந்து தாக்க முடியாது. நீங்கள் உங்களுடைய இதயத்தில் என்ன இருக்கிறதோ அதன் மூலம் சோதிக்கப்படுகின்றீர்கள். சாத்தானுக்கு உங்களுடைய இதயத்தில் என்ன இருக்கிறது என்பது தெரியும், அதனால் அவன் சோதிப்பான். ஆனால் நீங்கள் உங்களின் இதயத்தில் என்ன இருக்கிறதோ அதனால் சோதிக்கப்படுகின்றீர்கள், பதுங்கியிருந்து தாக்குவதனால் அல்ல. இறுதியாக ஏசாயா 52:12, நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடிப்போவதும் இல்லை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார், முன்பும் பின்பும் அவர் பாதுகாக்கிறார். பிசாசினால் பதுங்கியிருந்து தாக்க முடியாது, எதிரியால் பதுங்கியிருந்து தாக்க முடியாது. கண்ணியிலே நீங்கள் சிக்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் அதை விரித்திருக்கின்றீர்கள், ஏனெனில் அது உங்களை கவர்கின்ற ஒன்று. ஒரு மனிதன் இறந்திருப்பார் என்றால் மேலும் நீங்கள் அவரின் தாயை அவதூறாக பேசினாலும் அந்த மனிதன் எதையும் செய்ய மாட்டான், ஏனெனில் அவர் மரித்துவிட்டார் அல்லவா? அதுபோல நீங்களும் உலக காரியங்களுக்கு மரித்து விட்டீர்களா? ஏனெனில் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. தேவனை தேடி வாழுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது help@lampstand.church, அல்லது 9995864493 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.